வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டபுள் டிப் ஃப்ரைடு சிக்கன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், நீங்கள் எனி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேரினேட் பண்ணுறதுக்கு தான் இது. நீங்கள் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மேரினேட் அந்த டைமுக்கு இதெல்லாம் உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுத்துரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபி சிக்கன் 65 மாதிரி வந்து ரொம்ப வந்து காரசாரமாக இருக்காது, மைல்டாக இருக்கும். ஸோ அதனால 1/2 ஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உப்பு, மிளகுத்தூள், சோயா சாஸ், இந்த வந்து டொமேட்டோ கெச்சப் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ரெசிபிக்கு போனோட உள்ள சிக்கன் நல்லாயிருக்கும். ஸோ போனோட உள்ள சிக்கன் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் எடுத்துக்கிறோம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கனோட மேரினேஷன் டைம் 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. இந்த சிக்கனில் எல்லாம் நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2.5 மணி நேரம் மேரினேஷன் ஆகட்டும். மேரினேஷன் ஆனோடனே நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு வந்து கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, சில்லி பவுடர், மஞ்சள் தூள். ஒரு மிக்சிங் பவுலாவது பிளேட்டாவது எடுத்துக்கோங்க. மைதா மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப், நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 கப்லேருந்து 1/4 கப் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த மைதா மாவோட எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாவை நீங்கள் வந்து 2 பேட்சாக கூட எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி 2 பிளேட்டில் கூட நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து சிங்கிள் பிளேட்லேயே நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்தாச்சு. எடுத்து இந்த மாவில் நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி பரட்டி விட்ருங்க. இப்போ ஒரு பவுலில் சில்லான தண்ணி வச்சுருக்கோம். அதில் 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் வரைக்கும் அந்த சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி அந்த மாவில் வந்து நல்லா வந்து பரட்டினதை போட்டு எடுத்து இன்னொருக்கா அந்த மாவில் போட்டு நல்லா பரட்டி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் 65க்கோ இல்லை மித்த வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கோ நம்ம வந்து சிங்கிள் டைம் மட்டும்தான் நம்ம இந்த வந்து கோட்டிங் பண்ணுவோம். ஆனால் இந்த டபுள் டைம் வந்து பண்ணணும் இந்த வந்து ஃப்ரைடு சிக்கனுக்கு. நீ வந்து சில்லுன்ற வாட்டருக்குள்ளே போடுங்க, நார்மல் வாட்டருக்குள்ளே போடாதீங்க. அப்படின்னா தான் வந்து அந்த மாவெல்லாம் தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கன்லையும் இந்த மாதிரி டபுள் டைம்ஸ் மாவில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது சூடான எண்ணெயில் இந்த சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த சிக்கன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்படின்னா தான் ரொம்ப நேரத்துக்கு மொறு மொறுன்னு உங்களுக்கு இருக்கும். இந்த சிக்கனை நீங்கள் ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை சாப்பாடு, தோசை, எனி சைடிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும் இது. டபுள் டிப் ஃப்ரைடு சிக்கன் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா கேரமல் பாப்கார்ன். நம்ம ஏற்கனவே நார்மல் பாப்கார்ன் பார்த்துருக்கோம், இது பட்டர் வித் கேரமல் பாப்கார்ன். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.